Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம YouTube சேனல்ல பியூட்டி டிப்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு உங்களுக்கு நான் வந்து ரெண்டு விதமான அழகு குறிப்புகள் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ்க்கு சொல்ல போறேன். இதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா சிவப்பு சந்தன பவுடர், இது வந்து நாட்டு மருந்து கடையில் நல்லாவே கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாதாம் பருப்பு கசகசாவும் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அந்த பொடி. அப்புறம் தயிர், அப்புறம் மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு தேன். வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வந்து என்ன பண்ண போகிறோன்னா, எல்லாத்துக்கும் வந்து ஃபேஸில் சில பேர்த்துக்கு வந்து பிம்பிள்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரீம் அந்த க்ரீம் போட்டு சேராமல் கூட போகும் சில பேர்த்துக்கு. ஸோ வந்து என்ன பண்ணேன்னா, இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு என்ன பண்ணேன்னா, ஒரு ஸ்பூன் சிகப்பு சந்தன பவுடர், அப்புறம் பாதாம் பருப்பு கசகசா மிக்ஸு, தயிர், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்க நல்லா ஒரு பேக் ரேஞ்சுக்கு நல்லா திக்காக ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேஸில் ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். இதை வந்து டெய்லி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் போதும், ஃபேஸில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை வந்து வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபேஸில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து வந்து இப்போ நம்ம கைக்கு காலுக்கெல்லாம் வந்து வெயிலில் போய் ரொம்ப டேனாக இருக்கும், அவங்களுக்கு எப்படி பேக் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன், வாங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, மஞ்சப்பொடி இருக்குல்ல, மஞ்சப்பொடி ஒரு தேவையான அளவு உங்கள் கைக்கோ கால்க்கோ எங்கே டேனான ஏரியாஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னா தேவையான அளவு மஞ்சப்பொடி எடுத்து, தயிர் அப்ளை பண்ணி அது ஒரு பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இந்த பேஸ்ட் ஆக்கிட்டு இதில் தேவைன்னா உங்களுக்கு வந்து ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு லெமன் விட்டுக்கலாம், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் விட்டுக்கலாம், இல்லாட்டி இந்த பேஸ்டே போதும். இதை வந்து நீங்கள் உங்கள் கையிலையோ கால்லையோ எங்கெங்கே வந்து டேன் ஆகிருக்கும் அந்த ஏரியா ஸ்டஃப்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்க சூழ்நிலையில் எல்லாருக்கும் வந்து இது ரொம்ப அவசியமானது தான். என்னென்னா, இயற்கையான முறையில் வந்து எப்படி நம்ம ஃபேஸை க்ளோ பண்ண வைக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து மஞ்சப்பொடியோ தயிரோ எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட்டு ஒரு பனானாவும் தேன் மட்டும் போதுங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பனானா எடுத்திருக்கேன், பனானாவோட ஒரு சொட்டு தேன் விட்டுருக்கேன், அதை ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் வந்து நாம் வந்து அப்ளை பண்ணோன்னா ஒரு ஃபேஷியல் பண்ணுறதுக்கான ரிசல்ட் கிடைக்குங்க. தேனும் தயிரும் ஒன்றா யூஸ் பண்ணக்கூடாது, இதை வந்து தனித்தனியாக தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பனானாக்கும் தேனுக்கும் வந்து ஃபேஸ் வந்து நல்ல பளபளப்பு கொடுக்கும். இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக, இது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும், ஒரு ஃபேஷியல் பண்ணதுக்கான ரிசல்ட் கொடுக்குங்க. இப்போ ஃபேஸ்டாக நல்லா மசிஞ்சிடுச்சு தேனோட, இதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இதை வந்து டெய்லி நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல, வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும். பாருங்கள், சந்தன பொடி, சந்தனம் பேக், மஞ்சள் பேக், தென் பனானா பேக். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.